அழகு துறையில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற எல்லாமே ஒரு கைத்தொழில் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. கைத்தொழில்னு தான் இதை சொல்லுவோம் இல்லைங்களா. ஒரு கைத்தொழில் எப்போது நல்ல படியாக பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அனுபவம் இருந்தது என்றால் நன்றாக பண்ணலாம், நன்றாக செய்யலாம் அப்படிங்கிறது இஸ் காமன் நாலேஜ் எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாததில்ல. அந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் இந்த ஃபீல்டில் இருந்து ஆல்ரெடி ட்ரெண்ட்ஸ் மாறிட்டு வந்த ட்ரெண்ட்ஸ், ஒரு 30 வருஷம், அதாவது ஒரு 30 வருஷம் முன்னாடி 2000 or 1990 எப்படி இருந்தது ட்ரெண்டு, 2000 மாறிச்சு, 2005 மாறிச்சு, 2010 மாறிச்சு, 2012 மாறிச்சு, இப்போ 2015 மாறிச்சு, அகைன் 2019. ஸோ மெனி சேஞ்ச் இன் ட்ரெண்ட்ஸ் வென் தேர் ஹேப்பனிங். எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி மேட்டர்ஸுங்க. அதாவது எல்லாமே நம்ம கைத்தொழிலும் போது நம்ம பண்ண விஷயங்கள், நம்ம ஒரு ஹேர் கட் ஆகட்டும், ஒரு ஒரு ஹேர் கலரிங் ஆகட்டும், ஒரு ஒரு கெராட்டின் ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், ஒரு ஸ்ட்ரெயிட்டனிங் ஆகட்டும், இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு நியூவாக ஒரு பர்சன் கற்றுட்டு வந்து பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்குது. இது வந்து ஒரு பேப்பரில் பென் எடுத்து எழுதுகிற விஷயம் கிடையாது இல்லைங்களா. ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் முடி ஒரு ஒரு டைப்பில் இருக்கும், ஒரு ஒருத்தர் ஸ்கின் ஒரு ஒரு டைப்பில் இருக்கும், ஒரு ஒருத்தர் பாடி டைப் வேறு மாதிரி இருக்கும், ஒரு ஒருத்தர் பாடி வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும், ஒரு ஒருத்தர் ஹேர் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவமிக்க இடத்துல உங்களுக்கு தேவையானதை எந்த குறையும் இல்லாமல் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஆணித்தனமான உண்மை. அண்ட் லைக்வைஸ் எஜுகேஷன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா. ஏன்னா இப்போது ஒரு ஃபேஷியல் பண்ணுறது ஒரு நெட்டில் பார்த்து இப்போ யார் வேணாலும் பண்ணலாம், ஒரு மேக்கப் பண்ணுறது நெட்டில் பார்த்து யார் வேணாலும் பண்ணலாம். பட் இதை வந்து பயிற்சி எடுத்து ஒழுங்கான முறையில் செயல்படும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். தட் இஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஓகேங்களா. அதுதான் ப்ரொஃபஷ்னல் வழி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம அகாடமியிலே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வெளியில் போய் அவங்களோட ஓன் சலோன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாள் நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு அங்கீகாரம், தமிழ்நாடு கவர்மெண்டில் ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டு இருந்தாங்க அகாடமியில், இந்தந்த கோர்ஸ் இந்தந்த சிலபஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா கவர்மெண்ட்டே அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் ஒரு ஒரு சலூன் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில கவர்மெண்ட் சேஞ்சஸ்னால அந்த சர்டிஃபிகேஷனை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்கிங் இட் டு த நெக்ஸ்ட் லெவல், வி வாண்ட் டு மேக் இட் கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷ்னல் ஓகேங்களா. அதனால் ஒரு யூனிவர்சிட்டி, வேல்ஸ் யூனிவர்சிட்டின்னு பல்லாவரம்ல, இட் இஸ் அ 25-year-old இன்ஸ்டிடியூஷன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 200 கோர்சஸ் ரன் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட வருஷம் ஒரு 20,000 மாணவர்கள் அங்கே படித்து வெளியே போகிறாங்க. இந்த யூனிவர்சிட்டியோட டைஅப் பண்ணியிருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஃபார் பியூட்டி, ஹேர், மேக்கப் அண்ட் டாட்டூ கோர்சஸ் ஓகேங்களா. இது வந்துட்டு யூஜிசியே அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு இந்த கோர்ஸோட சிலபஸ் அப்ரூவல் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டர், பியூட்டின்னு இதை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டருங்கிறது ஸ்லோவாக ஆர்கனைஸ் செக்டருக்கு மூவ் பண்ணி கொண்டு போகணுங்கிறது எங்களோட லட்சியம். இது வந்து ஒரு பிஸ்னஸ்ஸாகவோ ஒரு ஒரு தொழிலாகவோ இல்லாமல் இது வந்து ஒரு இந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம பண்ணுற ஒரு ஒரு நல்ல விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் யூனிவர்சிட்டி கோர்சஸில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் இருக்காங்க, படிச்சிருக்காங்க, படிக்காமல் இருக்காங்க. ஒரு சில பேர் படிக்காதவங்க இப்போ படிக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு 20-10 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் ஸ்கூல் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் படிக்க முடியல, இப்போ படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னால், நம்மக்கிட்ட கோர்சஸ் இருக்குது, 3 மாதம் கோர்ஸ் இருக்குது, 6 மாதம் கோர்ஸ் இருக்குது, 1 வருஷம் டிப்ளமா கோர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் கோர்ஸ், உங்கள் பேஷனை கண்டினியூ பண்ணலாம். 3 மாதம் கோர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு யூனிவர்சிட்டிலேருந்தே சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதே மாதிரி 1 வருஷம் கோர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்ளமா, நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்கன்னா டிப்ளமா அப்படின்ற சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கான ஒரு சொந்த சுய தொழில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான கார்பரேஷன் லைசன்ஸோ இல்லை லோன் வசதியோ இதெல்லாமே இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது, நம்மக்கிட்ட படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம், லோனாக இருக்கட்டும், லைசன்ஸாக இருக்கட்டும். அண்ட் யூனிவர்சிட்டி கோர்சஸுங்கும் போது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுக்கு வேலை வாய்ப்பு அங்கே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அண்ட் வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் எவ்வளோ
வேலைவாய்ப்பு இந்த துறையில் கூடியிருக்கோ, அதே மாதிரி வெளிநாட்டிலையும் இந்த வேலைவாய்ப்பு நிறைய கூடியிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் நம்ம ஊர்லேருந்து வெளியில் கேட்குறவங்க எக்கச்சக்க பேருங்க. எத்தனை பேர் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் பியூட்டிங்கிறது இஸ் அ பிக் இண்டஸ்ட்ரி. அண்ட் எல்லா கம்பெனியும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து எப்படி ஆட்களை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி மலேசியாவில், சிங்கப்பூரில், ஸ்ரீலங்காவில், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லேயும் நம்ம வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் இது இந்த துறையில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, அழகுங்கிறது என்றைக்கும் அழியாதது இல்லைங்களா? ஸோ எல்லாருமே எல்லா நேரத்தையும் அழகாக இருக்கணும்னு நினைப்பாங்க, நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கான மார்க்கெட் என்றைக்குமே குறையாது.